கோடை காலம் எங்களுக்கு நெருங்கிட்டு இருக்குது, உங்களுக்கு வந்தாச்சு. கோடை காலத்துல மண்டைய பொளக்குற வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டுன்னு நமக்கு அடுத்ததா ஞாபகத்துக்கு வர்றது ஜில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி உள்ள ஐஸ்கிரீம். அதுலயும் நீங்க 80's 90's வளர்ந்த கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா குச்சி ஐஸ் சாப்பிடாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோல எனக்கு பிடிச்ச ரெண்டு ரெசிபிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பால் ஐஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு பால், நான் ஃபுல் ஃபேட் மில்க் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்த 3 பொருட்களோட அளவுகளும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க ரொம்ப சுலபம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. பால் பவுடர் சேர்க்கறது ஆப்ஷனல். ப்ளீஸ் சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங் டு தி சேனல். ஒரு திக்கான சாஸ் பேன்ல பாலை சேர்த்துக்கோங்க. பால் பொங்கி வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பால் வந்து கொஞ்சம் சுன்ற அளவுக்கு நம்ம இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் பவுடரையும் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக மைதா பயன்படுத்திக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க பால் பவுடர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இப்போ நம்ம பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போல் பால் பவுடர் சேர்க்கறது ஆப்ஷனல். இது சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். கடைசியாக சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். நான் ப்ரௌன் பயன்படுத்தியிருக்கேன், பட் வீட்டில் நீங்கள் என்ன சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. பால் நான் காட்டுற கன்சிஸ்டன்சி வரும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால் இது 6 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஐஸ் லாலி மோல்டில் நம்ம இதை விடலாம். அடுத்த ரெசிபியாக கிரேப் ஐஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம் கருப்பு விதை இல்லாத திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு கூட பயன்படுத்தலாம். சில நேரங்களில் அதில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிற மாதிரி தோணும், அதனால தான் நான் கருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி, 1/4 கப் சர்க்கரை. முதல்ல கிரேப்ஸை நல்லா கழுவிட்டு ஒரு 5-10 கிரேப்ஸை தனியாக எடுத்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். மீதி இருக்க கிரேப்ஸை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை வந்து தண்ணி விடாமல் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை இன்னும் ஈஸி, நீங்கள் அதுலேயே ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச கிரேப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பில் விட்டு ஜூஸையும் சக்கையையும் தனியாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எக்ஸ்ட்ராக்டர் பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா எக்ஸ்ட்ராக்டரே இந்த வேலையை உங்களுக்கு செய்திடும். அதனால தான் அது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொன்னது. அரைச்ச எல்லா கிரேப்ஸையும் இதே மாதிரி நம்ம அரிச்சு எடுத்துட்டு ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கம்பி பதம் வேணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்போ நம்ம நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிரேப் ஜூஸோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெடியான கிரேப் ஜூஸை ஐஸ் லாலி மோல்ட் இல்லைனா பாப்சிக்கல் மோல்டில் விடுங்க. வீட்டில் இது இல்லை அப்படின்னா ஐஸ் கியூப் ட்ரேஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லைனா பிளாஸ்டிக் கப்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த கிரேப்ஸ் துண்டுகளை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக அலுமினியம் ஃபாயிலை மேலே மூடி நல்லா செக்யூர் பண்ணிடுங்க. ஐஸ் லாலியோட மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஐஸ் கியூப் ட்ரேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூத் பிக்ஸை குத்தி வச்சுருங்க. ஏற்கனவே கிரேப் ஜூஸ் பண்ணின மாதிரியே தான் ஆறுன பால் மிக்சரை அரிப்பில் விட்டுட்டு கட்டிகள் ஏடு இதெல்லாம் வந்து இல்லாத மாதிரி நம்ம அரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் பாலோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருக்குது. ஏற்கனவே பண்ணது போலவே குச்சி ஐஸ் மோல்ஸில் வந்து பால் மிக்சரை விட்டுருங்க. அலுமினியம் ஃபாயில் போட்டு செக்யூர் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ நம்மளோட குச்சி ஐஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் 6-8 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களோட இளமை கால நினைவுகளை திருப்பி கொண்டு வந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் காமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஹாப்பி குக்கிங்.